கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அதிபராக இருந்தும் அல்லாஹுடைய தூதர் என்ற தகுதியில் இருந்தும் மக்களோடு மக்களாக எப்படி பழகினார்கள், மக்களை எப்படி மதித்தார்கள், மக்களுடைய உரிமைகளை எப்படி பேணினார்கள், அவர்களுடைய நலனில் எப்படி அக்கறை செலுத்தினார்கள் என்ற விவரங்களை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னொரு நிகழ்ச்சி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகிறார்கள். ஒரு ஹஜ்ஜி தான், கடைசி ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுகிற ஒரு வேலையை சிலர் பொறுப்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சம்சம் தண்ணி தனியாக இருக்கிறது, அதை எடுத்து செல்வதற்காக பலரும் போய் போட்டி போட்டு எடுப்பார்கள். இது அல்லாமல் மக்களுடைய அடிப்படை தேவைகளை, குடிநீருக்கெல்லாம் கொடுப்பதற்காக வேண்டி தனியாக ஒரு தண்ணீர் துறை வைத்திருந்தார்கள். அந்த இடத்துல வந்து தண்ணீர் வர்றவங்க யாருக்கு தாகம் இருக்குதோ அவங்கெல்லாம் போவாங்க. அந்த காபாவுடைய நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னா தண்ணீர் கொடுப்பாங்க, தண்ணீர் சப்ளை செய்வாங்க. அவங்கவுங்க பாத்திரங்களில் தோல் பையில் அதை பிடித்து கொள்வார்கள், குடிக்கிறவங்க குடிப்பாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த இடத்து தண்ணி தாகம் வந்த உடனே எல்லாரும் தண்ணி குடிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே அப்பாஸ் அவங்க பெரிய வாப்பாங்க இருக்கிறார், அப்பாஸ் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய மகனை கூப்பிட்டு, ஃபல்லுலண்டு ஒரு மகன், இபின் அப்பாஸ்ன்னு சொல்கிறாங்கள அவர் ஒரு மகன், அப்துல்லா இபின் அப்பாஸ்னு ஒரு மகன், ஃபல் இபின் அப்பாஸ்னு ஒரு மகன். இந்த மகனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த தண்ணியை கேட்டு வந்திருக்கிறாங்க, நீ வீட்டில் போய் உன் அம்மாட்ட வேறு நல்ல தண்ணி வச்சுருப்பாங்க அந்த தண்ணியை கொண்டு வா என்று இது கபிலா உம்மிக்க ஃபாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஷராபி மின் இந்தியா, அவங்கள்ட்ட இருக்கிற தண்ணீரை வந்து வாங்கிட்டு வான்னு சொல்லி மனைவிட்ட தன்னுடைய மனைவிட்டு வாங்கிட்டு சொல்கிறார். ஃபல் இபின் அப்பாஸுங்கிற ஒரு மகன் மகன்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் அம்மாட்ட போய் வேறு தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்ற உடனே ரசூல்லா காதில் விழுந்துருச்சது. இதையே கூடுன்னு கேட்குறாங்க, எந்த தண்ணி எல்லோரும் குடிக்கிறாங்களோ அதையே இஸ்கினி, அந்த தண்ணீரை எனக்கு தாருங்கள். அப்போ இபின் அப்பாஸ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னமும் எஜ அலுன்னு ஐதீகம் பீகி, அவங்க தங்க கைகளெல்லாம் அதில் போடுறாங்களே தண்ணி எடுக்க வர்றவங்க விட்டுறவங்களும் அண்டாவில் வச்சுருப்பாங்க, அவங்கவுங்க கையை விட்டு என்ன செய்வாங்க அந்த தண்ணீரை எடுப்பாங்க, பலரும் அந்த தண்ணீரில் வந்து கைகள்லாம் போடுகிறார்களே சரியாக வருமானு கேட்ட உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்கினி அதையே கொடுங்குறாங்க, எல்லாரும் எந்த தண்ணீரை அருந்துகிறார்களோ அந்த தண்ணீர் எனக்கு கொடு என்று சொல்கிறார்கள். பொதுவாக அந்த கூட்டத்தில் தண்ணீர் வாங்கினா கூட டீசன் நாளுக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க, பொதுவாக தண்ணீர் துறையில் பலரும் தண்ணீர் எடுக்கக்கூடிய இடமாக இருந்தால் சாதாரண மக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்துவாங்களே தவிர கொஞ்சம் தங்களை அந்தஸ்தாக கருதக்கூடியவங்க அந்த தண்ணீர் வாங்க மாட்டாங்க. நவீன காலத்தில் பாட்டில் தண்ணி வாங்கிக்கிடுவாங்க, மற்ற காலத்தில் வந்து வேறு எங்கேயாவது என்ன செய்வாங்க, ஹோட்டலில் கடைகளில் போய் தண்ணி குடிப்பாங்களே தவிர எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய கைகள்லாம் போடக்கூடிய தண்ணீரை பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே தாங்க வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ இந்த சம்பவத்தில் என்ன நம்ம கருதுகிறோம் என்று சொன்னால், மக்களோடு மக்களாக இப்படி தான் மக்களோடு மக்களாக மக்கள் எல்லாரும் எந்த தண்ணீரை குடிக்கிறாங்களோ அதுதான் பொதுவாக அனைவரும் குடிக்கக்கூடிய ஒரு தண்ணீர். அப்போ எல்லாரும் தாகத்துக்கு அதை வந்து குடிக்கும் பொழுது எனக்கு மட்டும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க என்று நாம் போய் வீட்டில் தண்ணீர் எடுத்து வர சொல்லி குடித்தால் அது அந்த இருக்கிறவங்களையெல்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகும். அவங்களெல்லாம் கொஞ்சம் மட்டமானவங்க மாதிரி, நாம் தான் வசதி மாதிரியான ஒரு கருத்து அங்கே வந்துடும். அது வரக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், அது சொந்தக்காரங்க தண்ணி தான், வேறு ஒரு பிறமுகத்தை வாங்கிட்டு வர சொல்ல, அவங்க உரிமையாக போய் குடிச்சிட்டு வந்துடலாம், அவங்களுக்கு பெரியமாக தான் அது, பெரியமாக வீட்டில் போய் தண்ணீரை குடிச்சிட்டு வந்துடலாம், அல்லது அவரோட தம்பியை விட்டு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, அதுதான் சொல்கிறார் அவர். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் மக்களை விட நம்ம உயர்வானவங்க, மக்களை மட்டப்படுத்தின, நமக்கும் மக்களுக்கும் சமமான உரிமை இருக்கக்கூடாது என்று ஒரு கட்டத்திலையும் அவங்க நடந்ததே கிடையாது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா திருப்பி அப்புறமா ஜம்சம் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. முதல்ல இந்த தண்ணீர் புகட்டுற இடத்துல போய் தண்ணீரை குடிச்சிட்டு ஜம்சம் தண்ணீர் இருக்கும்போது அந்த கிணறு, அப்போ கிணறாக இருந்துச்சு, இப்போ வந்து தம் பார்க்காதீங்க எல்லாம் குழாய் போட்டாங்க, அப்போ ஜம்சம்ங்கிறது கிணறாகவே இருக்கும், பாலி போட்டு அவங்க என்ன செய்வாங்க வேணுங்கிறவங்க எடுத்துக்கொள்வார்கள். அந்த ஜம்சம் கிணத்துக்கு வருகிறார்கள். அப்போ மக்கள்லாம் இறங்கி என்ன செய்கிறாங்கன்னா அதில் கீழே இறங்கி தண்ணீர் குடிச்சிட்டு வர்றாங்க, தோளில் வச்சு கொண்டு போயிட்டுருக்குறாங்க, அந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏமலு பொயின்னுக்கு மலை அமலின் சாலிஹின், நீங்கள் நல்ல காரியம் தான் செய்கிறீங்க, தண்ணீர் எடுத்து என்ன செய்யுங்க, சம்சம் தண்ணி எடுத்து எடுத்து கொடுப்பது, விநியோகிக்கிறது, கொண்டு போகிறது, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்க. லவ்லான் துகளபோ, நானும் இதில் இறங்கி
வந்து தண்ணீர் எடுக்க நினைத்தால் ஒரு நெருக்கடி ஏற்பட்டுவிடும். அப்படி ஏற்படாது என்று இருந்தால் நானும் ஒரு தோட்டத்தில் தண்ணீர் எடுப்பு கொட்டிட்டு வந்து நானும் கொண்டு போய் விநியோகம் பண்ணுற வேலையை செஞ்சுருப்பேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தண்ணீரை போய் எடுக்க விட மாட்டாங்கல்ல, குடிக்கிறது விட்டுருவாங்க. ரசூலுல்லாஹி போய் தண்ணீருக்கு போகும்போது ஒரு சலசலப்பு ஏற்பட்டு போயிடும். அந்த இடத்துல ஒரு நெருக்கடியை தவிர்ப்பதற்குத்தான் நான் தூக்காமல் இருக்கிறேன். மக்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் இப்படி இந்த தண்ணீரை வந்து சம்சம் தண்ணீரை தோளில் சுமந்து வந்து அடுத்து உங்களுக்கு விநியோகம் பண்ணுற பணி செய்கிறீர்களோ அதை நானும் செஞ்சுருப்பேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த சம்பவம் ரெண்டுமே ஒரே சம்பவம் தான். இது புகாரியில் 1635 ஹதீஸில் இருக்கிறது. ஒரு தண்ணீர் ஒரு சபையில் கொடுக்குற அந்த ஒரு விஷயத்தில் கூட பிறர் மட்டமானவங்க நான் வசத்தின்னு வரக்கூடாது. எல்லாருக்கும் உள்ள உரிமை எனக்கு இருக்குது, எனக்கு உரிய உரிமை எல்லாத்துக்கும் இருக்கிறது என்று நடந்து கொள்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஒரு பெருந்தன்மைக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹுடைய காலத்தில் மஹ்ரமான்னு ஒருத்தர் இருந்தார். மஹ்ரமாங்கிறவர் அந்த மக்காவு காஃபிர்களில் முக்கியமான தலைவராக இருந்தார். பெரிய கவிஞர், மக்காவுடைய வரலாறுகளை எல்லாம் அப்படி அறிந்தவர், முன்னோருடைய சரித்திரங்களை எல்லாம் கரைச்சி குடித்த ஒரு பண்டிதராக இருந்தார் மஹ்ரமான்னு ஒரு ஆள். அவர் வந்து மக்கா வெற்றியின் போதும் இஸ்லாத்துக்கு வர்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றின உடனே தான் சில பேர் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்போ தான் அவரும் என்ன செய்கிறாரு, மஹ்ரமாக இஸ்லாத்துக்கு வர்றார். வந்த பிறகு பிறகு அவர் மகன் மிஸ்ஸூர் பின் மஹ்ரமாக எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி அவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஹிஜ்ரத் கிடையாது மக்கா வெற்றிக்கு பிறகு. ஆனால் மதீனாவுக்கு மகனோடு நெஞ்சிட்டாரு வந்துட்டார். வந்த உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில மேலாடைகள் வந்து வெளியூர்களிலேருந்து வருது. ஜகாத்தாக அன்பளிப்பாக என்ன செய்யும் பலரும் கொடுத்து அனுப்புவார்கள். நிறைய ஆடைகள் சட்டைன்னு வச்சுக்கிறோமே, ஒரு 100-200 சட்டை வருதுன்னு சொன்னால் அதை என்ன செய்வோம், அவங்களுக்கு விநியோகம் பண்ணுவோம். அந்த மாதிரி நபிகள் நாயகம் சல்லாசனத்துக்கு வந்து சில மேலாடைகள் கொஞ்சம் ஆடைகள் வந்து என்ன செய்கிறது வருதுங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. யாருக்கு, மஹ்ரமாவும் கிடைக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ் நிறைய ட்ரெஸ்லாம் வந்திருக்குது கேள்விப்பட்டேன், என்னை நீ கூட்டிகிட்டு போ, எனக்கு ஒன்று தருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், அவர் தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறார். மகனும் ஒரு சஹாபி, மிஸ்ஸூர் பின் மஹ்ரமாங்கிறவர் சஹாபி, நிறைய ஹதீஸ்கள்லாம் அறிவித்திருக்கிறார். இந்த மஹ்ரமாங்கிறவர் ஹதீஸ்னு அறிவித்தவர் கிடையாது, வயசானால் ஆரம்ப காலத்தில் முக்கியமான பிரமுகராக இருந்தவர். மக்கா வெற்றியின் போது மகனோடு சேர்ந்து நினைச்சிட்டார், அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் ஃபதுஹப்பினா இலைஹி, என்னை ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர் அழைச்சிட்டு வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னா, இவர் வயசில் பெரிய ஆள் தானே, வயசில் பெரிய ஆளாக இருந்தாலும் இவர் ஒரு பண்டிதராக இருந்தாலும் அவங்க சந்திக்க போகிற ரசூலுல்லாஹ் இவரோட பெரிய ஆள் தானே, வயசில் பெரிய ஆள் இல்லை, அவங்க அரசர் அல்ல, அவடே தூதர், மொத்த நாட்டுக்கு தலைவர், அப்படி ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வயசில் பெரிய ஆளாக இருக்கனால நம்ம கூப்பிட்டா ரசூலுல்லாஹ் வரணும்னு நினைக்கிறார். இவர் வந்து வயசில் பெரிய ஆளாம், அதனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வாசல் நின்றுட்டு மகன்கிட்ட சொல்லி நான் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுக்கிறேன், ரசூலுல்லாஹ்ட்ட உள்ள அனுமதி கேட்காம, உள்ளே வரலாமா, நாங்கள் பார்க்க வரலாம், இப்படி தானே கேட்கணும், நம்ம ஒரு வீட்டுக்கு பார்க்க போனோம்னு சொன்னால் அவர் வீட்டில் வரலாமா, அனுமதி கிடைக்குமா, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டு ஒரு தலைவரை பார்க்கணும். அப்படி கேட்டு உள்ளே பொறுத்து ரசூலுல்லாஹ் அப்படி கொடுப்பாங்க, யார் கேட்டாலும் வர சொல்லுங்கம்பாங்க, சந்திப்பாங்க, பேசுவாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உதுவுலியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் விட்டு நான் கூப்பிடுன்னு கூப்பிடு, வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்கிறாரு, வாசலில் நின்றுக்கிட்டு மகனை விட்டு சொல்கிறாரு, மகரமாக கூப்பிட்டாரு சொல்லு அப்படின்ட்டு. அப்போ இவருக்கு மகனுக்கு தாங்க முடியல, என்ன என்ன வார்த்தை இவர் சொல்கிறார், வாப்பா தகப்பனார் சொல்கிறார்ல, அது இவருக்கே பிடிக்கல. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஆள், இவர் போய் கூப்பிட்டாங்கன்னு போய் சொல்ல முடியுமா, அது நல்ல முறையாக இருக்குமான்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு, இதை சொல்கிறார். அப்போ நான் போய் உங்களுக்கான ரசூலுல்லாஹ் கூப்பிடணுமான்னு வாப்பாட்ட சண்டைக்கு வர போடுறார், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி நான் போய் ரசூலுல்லாஹ் கூப்பிட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மகரமாக சொல்கிறார், யாபனையே இன்னகு லைசபி ஜப்பாரின், மகனே உனக்கு தெரியாது ரசூலுல்லாஹ் பற்றி, அவங்க வந்து அடக்குமுறை செய்பவர் கிடையாது, அன்பு செலுத்துவர், ஒரு வயசான ஒரு ஆள் கூப்பிட்டா வருவாங்க. அவர் செய்கிறாரு, நீ அவர் ரசூலுல்லாஹ் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி ராஜா மாதிரி அவர் கர்வமாக இருப்பாங்க நீ நினைக்கிற, நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னகு லைசபி ஜப்பாரின், ரசூலுல்லாஹ் வந்து ஜப்பார் கிடையாது, ஜப்பார்னு அடக்கி ஆள்வது, பிறரை வந்து என்ன செய்கிறது அடக்கி, நான் சொல்கிறது கேட்குறேன், நீங்கள் நாங்கள் கேட்குறதா இப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஜப்பா இருப்பாங்க, அல்லாஹ் கூட ஜப்பார்னு ஒரு பேர், அவன் அடக்கி ஆள்வான், அவனுக்கு நினைக்கிற யாரும் இல்லைங்கிறது. அந்த மாதிரி தான் அதிகமான மன்னர்கள் இருப்பார்கள். மன்னர்கள் வந்து என்ன செய்வாங்க, அவங்க எவ்வளோ சின்ன தரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மன்னர் பெருசு என்று காட்டும் வகையில் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அவர் மிஸ்ஸூர் என்ன பண்ணுறார், மகன் அல்லாஹ்வுடைய தூதராக வர இருக்கிறாங்க, ராஜா வர இருக்கிறாங்க, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நம்ம கூப்பிடணுமா, என்னங்க முறை இல்லாமல் இருக்குன்னு உடனே இவர் என்ன செய்கிறாரு,
அப்படிலாம் கிடையாது. நான் கூப்பிட்டு வருவாங்க அவங்க அவங்க வந்து எப்படி விளங்கியிருக்காருன்னு பாருங்க. ஒரு முதியவர் வந்து ரசூலுல்லா எந்த அடிப்படையில் மட்டப்படுத்துறதுக்கு கூப்பிடல, தன்னை உயர்வாக நினச்சி கூப்பிட்ற வயசான ஒரு ஆள், நான் கூப்பிட்டு வரமாட்டாரா, நான் ஒரு வயசான ஆள் தானே, பெரிய பெரிய மனசு தானே கூப்பிட்றேன், கூப்பிட்டு வரட்டுமே அப்படின்னு அது சாதாரண நிலையில் வச்சு சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த கருத்தை ரசூலுல்லா மக்கள்கிட்ட விதைச்சிருக்கிறாங்க. அவருக்கு அந்த தெரிஞ்சவனை கூப்பிட்றாரு, எல்லாருமே கூப்பிட முடியுமா? அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்கிறாரு, நம்ம கூப்பிட்டாலும் ரசூலுல்லா வருவாங்க, நான் யார் நீ யாருன்னு கேட்க மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு சொல்கிறார். அப்படி சொல்கிறார், யாபுனைய மகனே இன்னகு லேசபி ஜப்பாரின், அவங்க ஜப்பார் அடக்கி ஆள்ற ஆள் கிடையாதுன்றவுனே ஆவுத்துஹு, நான் போய் ரசூலுல்லா உள்ளே போய் எங்கள் பாப்பா அவங்கள கூப்பிட்டாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. பாப்பனார் வெளியே நிற்கிறாங்க, கொஞ்சம் வெளியே கூப்பிட்றாங்க அப்படின்னு கூப்பிட்ற கூட எதுக்கு வந்திருக்காருன்னு வாங்கறதுக்கு வந்திருக்காரு. பொதுவாக ஏதாவது கொடுக்கறதுக்கு ஒரு விஷயத்துக்கு வந்தால் கூட என்ன செய்யலாம், கூப்பிட போய் அதை செய்யலாம். இவர் வந்ததுக்கு வந்திருக்காரு, இந்த ட்ரெஸ்லாம் நிறைய வந்திருக்காங்க எனக்கு ஒன்று தாங்க, அதை கேட்க தான் வந்திருக்காரு, ஒரு பொருளை வாங்க வர வந்திருக்கிறாரு. அப்படி வந்து கூட என்ன செய்கிறாரு, கூப்பிட்டு வாங்குறாரு, வெளியே வந்து கூப்பிடுவா அவரே சொல்லி. அப்போ ரசூலுல்லா இப்போ சொன்ன உடனே கரஜா ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க, உடனே புறப்பட்டு வர்றாங்க. வரும்பொழுது ஒரு ஆடை பட்டு தடுக்கப்படாத நேரம், பட்டு நாளான ஒரு ஆடையை கையில் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அது தங்கத்தால் வந்து முலாம் பூசப்பட்டிருக்கு, அந்த ஆடை வந்து பட்டாடையாக இருக்கிறது, தங்கத்தில் முலாம் பூசின ஆடையாக இருக்கிறது. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, எதுக்கு வர்றாருன்னு விளங்கிட்டாங்க ரசூலுல்லா சொன்னோம், இவர் கேட்கவெல்லாம் இல்லை, ரசூலுல்லா விளங்கிட்டாங்க வர்றது வந்து இந்த ஆடைகள்லாம் வந்திருக்குல்ல, இதை கேள்விப்பட்டு தான் நமக்கு எதாவது கிடைக்கும்னு அவர் வந்திருக்கிறாரு என்று விளங்கிக்கிட்டு வரும்போது ஒரு ஆடை எடுத்துக்கிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, யா மஹரமா மஹரமாவே ஹாதா ஹபகனாகுலக்க, இதை உனக்காகவே நான் ஒழித்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இவர் யாவும் வச்சு எடுத்து வச்சுருக்காங்க, வந்த உடனேயே இது மஹரமாவுக்கு அங்கே இல்லை, ஸ்பாட்டில் இல்லை, பங்கு வச்சு கொடுக்குறாங்க. பங்கு வச்சு கொடுக்கும்போது ஒரு மூத்த ஒருத்தர் இருக்கிறார், பழைய காலத்தில் அந்த அரபு சமுதாயத்தில் முக்கியமாக மதிக்கப்பட்ட ஒரு பண்டிதர், அரபுகள் வரலாற்றில் அறிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பங்கு வைக்கும் பொழுது யாராவது விடுபட்டுருக்கா, வந்தவங்களுக்கு கொடுத்துட்றோம், வராமல் நிறைய பேர் இருப்பாங்களே அதில் தகுதி உள்ளவங்க இருப்பாங்களான்னு பார்த்து எத்தனை பேருக்கு எடுத்து வச்சாங்கன்னு தெரியலை, இவருக்கு வச்சதுலேருந்து இன்னும் சிலருக்கு எடுத்து வச்சுருக்கலாம், இவருக்கு எடுத்து வச்சு கொடுத்த மாதிரி இன்னும் யாரெல்லாம் விடுபடுறாங்கன்னு பார்த்து என்ன செய்யலாம் வச்சுருப்பாங்க. அப்போ ரசூலுல்லா வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் என்ன கோரிக்கையோடு வருகிறார்களோ அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வந்து அவர் பார்க்குற மாதிரி காட்டி என்ன செய்கிறாங்க, மகரமாவே இது உனக்காக நான் தனியாக எடுத்து வச்சுருந்தது. இவர் கேட்கவே இல்லை, இவர் கேட்குறதுக்கு கேட்க தான் வர்றாரு ஆனால் கேட்கவே இல்லை. கேட்கும் போது என்ன செய்கிறாங்க, அப்போ இந்த நேரத்தில் கூட நீ உனக்கு கூப்பிட்டு வந்து உனக்கு தரணுமா, கொடுக்க நினச்சா கூட இல்லைன்றோம், நம்ம கொடுக்க நினச்சா கூட கேட்க வந்திருக்கிறார், ஒழுங்காக கூட கேட்க தெரியாமல் வாசலில் வந்து கூப்பிட்டு விட்டு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தா கூட என்ன செய்வோம், அது கொடுக்க மாட்டேன் முடிஞ்சு வச்சுட்டுருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாது, தன்னை இப்போ உயிராக நினச்சிக்கிறது, இவன் யார் நான் யார், இந்த அளவோட நான் மட்டும் அவர் மட்டும் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருங்கிற அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் தன்னை உயர்வாக கருதுவார்கள். நான் சொல்கிற இறை தூதர்னு சொல்கிறது கேட்கணும், உனக்கு சட்டம் என்ற அதிகாரம் இல்லை, அந்த ஒரு விஷயத்தில் தான் தன்னை தனித்து காட்டுவார்கள், தனித்து காட்ட வேண்டும், அதுதான் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு டியூட்டி. அதை தவிர மற்ற இடங்களில் எதில் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லோரும் ஒன்று தான், எல்லோரும் சமமானவங்க தான், எல்லோரும் மனிதர்கள் தான் என்று நினைப்பார்கள். அப்போ இந்த விஷயத்தை வந்து இது புகாரியில் 5862 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், பொதுவாக ஒரு அன்பளிப்பான பொருள்கள் வரும் பொழுது விநியோகிக்கல யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம், எவ்வளோ ஆள் விடுபட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் யார் கவனிக்க மாட்டாங்க, முக்கிய தலைவர்கள் கவனிச்சிக்க மாட்டாங்க, சாதாரண கிளையில் உள்ளவங்கன்னா கவனிப்பாங்க, முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போட்டு போய் கவனத்தில் வச்சு யார் யார் விடுபட்டுருக்கா, முக்கியமான ஆள் யார், வயசான ஆளுக்கு யார், முதியோர்கள் யார், யாருக்கு கொடுக்க வேண்டும், அவங்களுடைய பொருளாதாரம் என்ன, இதையெல்லாம் அனுசரித்து அறிந்து வைத்திருக்கிறது கஷ்டம். அறிந்து வைத்ததை தேர்ந்தெடுத்து எடுத்து வச்சு ஒழிச்சு வச்சு கொடுக்குறாங்கல்ல, தனியாக எடுத்து வைத்து, அது ஒரு சிறப்பு தகுதியாக இருக்குது. அதுபோக இந்த மனிதர் வந்து கூப்பிட்டவனு வெளியே வர்றாங்களே, இவ்வளவு மக்களோட மக்கள் அந்த ஒரு சம்பவத்தில் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது. ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது, அவர் வெளியூர்லேருந்து வந்தவர்கள்னு சொல்கிறோம், மக்களோட அந்தஸ்தோடு இருந்தார் காபீராக இருக்கும்போது, இங்கே ஒன்றும் கிடையாது, சாதாரண ஒரு மனிதர், வயசான ஒரு மனிதர், அவ்வளோதான் அவருக்கு அங்கே உள்ள மரியாதை. அப்படிப்பட்டவராக இருந்தால் கூட அவருக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கணும், அவரை கண்ணியப்படுத்தணும் என்று சொல்லி அவர் அழைப்புக்கு செவிதாழ்த்து இவங்க வெளியே போகிறாங்க. அவரும் அப்படி விளங்கி வைத்திருக்கிறார். அந்த எதிரிகள் வந்த புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் கூட ரசூலுல்லா பற்றி இந்த உயர்வான ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவங்க நடவடிக்கை அப்படி தான் இருந்திருக்கு. ரசூலுல்லாவை பற்றி என்ன செய்கிறாங்க, எல்லா இடத்துலையும் அப்படி நடக்க போய் தான் கூப்பிட முடிகிறது, கூப்பிட்டது பஞ்சாயத்து கிடையாது, நம்ம தாராளமாக கூப்பிடலாம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு என்ன செய்கிறாங்க, மக்களோடு மக்களாக இருந்த ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பள்ளிவாசலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க வீட்டில்,
அப்போ வந்து இப்னு அபி ஹத்ரத்ன்ற ஒரு ஆள், அவர் காப் இப்னு மாலிக்ன்னு ஒரு ஆள், ரெண்டு சஹாபி. இந்த ரெண்டு பேரும் பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க, பாய்ச்சண்டை அடிதடியில் சண்டை போட்டுட்ருக்குறாங்க, கூச்சல் வருது. ரசூலுல்லாஹ் வீட்டில் இப்போ பள்ளியில் இருக்கிறாங்க, பள்ளி வீடு ஒன்று தான் உள்ளே இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வெளியில் என்ன சத்தம் கேட்குதுன்னா, இந்த ரெண்டு பேரும் காபு என்கிறவரும் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அபு ஹத்ரத்ங்கிற ஒரு ஆளும் ரெண்டு பேரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பள்ளிவாசலில் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அந்த சண்டை சத்தம் உயர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிற ரசூலுல்லாஹ் கேட்குது. அங்கே போடக்கூடிய ஒரு சத்தம் வந்து வீடு வரைக்கும் கேட்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, உடனே வேகமாக அந்த சத்தத்தை கேட்டு என்ன பஞ்சாயத்து நடக்குன்னு விளங்கிக்கிட்டாங்க. என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டால், கபுங்கிறவர் வந்து ஒரு கடன் கொடுத்துருக்கிறார். அந்த அபு இப்னு அபு ஹத்ரத் கடன் வாங்கியிருக்கிறார். இதுதான் விவகாரம். இவர் ஒருத்தர் கடன் கொடுத்தவர், இன்னொருத்தர் கடன் வாங்கினவர். கடன் கொடுத்தவர் அவரை நெருக்கடி பண்ணுறாரு, கொடுக்குறியா இல்லையா அப்படி கேட்போம். கடன் கொடுத்தல சண்டை வந்தால் என்ன நடக்கும், அதெல்லாம் நடக்குது. அவர் குறிப்பிட்டு நல்ல தரேன்ருப்பார், அதெல்லாம் விவரம் அது வரல, நம்மளை விளங்கிக்க வேண்டியதுதான். எப்போ சண்டைக்கு போவோம், இத்தனை நாளில் தரேன்னு சொல்லி அந்த தேதியில் தராட்டி சண்டைக்கு போவோம். இவர் ஏதோ ஒரு தேதியை சொல்லி வாங்கியிருப்பார், அந்த தேதி முடிஞ்சிருக்கும், அவர் அசம பள்ளியாசல் மாற்றிருப்பார். எங்கே ரூபா எங்கே தரேன்டி, என்ன ஆச்சு, இல்லை பிறகு தர்றேன், வசதி இல்லை, இப்படி ஏதோ இந்த மாதிரி ஏதோ உரையாடல் நடக்கும். இதெல்லாம் சத்தம் வர்றது. அப்போ நீ என்னை நம்ப மாட்டே போக மாட்டேன்னு மனிதர்கள் நம்மளோட பேசுகிற மாதிரி அவங்களும் சண்டை பயங்கரமாக என்ன செய்கிறாங்க, வீட்டில் இருக்கிற சுற்றுச்சூழல் அசத்துக்கு அது விளங்குற அளவுக்கு சத்தமாக இருக்குது. அப்போ உன்னிப்பாக கவனிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, வெளியே வர்றாங்க. இதுதான் விவகாரம்னு விளங்கி போச்சு. வெளியே வந்து காபை கடன் கொடுத்தவரை கூப்பிட்றாங்க, யா காப் காப் அவர்கள் இருந்தவொடனே அவர் லப்பைக்கு யார சொல்லலாம், இதோ வந்து விட்டேன்னு வர்றாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, நீ வந்து கடன் கொடுத்தாள், அவர் கடன் வாங்கியிருக்கிறார், அவர் சொன்னது ரசூலை கவனிச்சிருக்கிறாங்க, அவர் தன்னுடைய இயலாமையெல்லாம் சொல்லியிருக்கிறார், எனக்கு இயலாமை இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கடன் இருந்தால் தான் வச்சுக்கிட்டே இல்லைங்கிறேன், இருந்தால் தந்துட மாட்டேன்னா அவர் எவ்வளோ சொல்லியிருப்பார். அது விலையும் கேட்டு ரசூலை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் கொடுக்குற ஒரு தகுதியும் இல்லை, ஆர்வத்தில் வாங்கிவிட்டார். வாங்கும்போது இப்படி தான் எல்லோரும் வாங்குவோம், கடன் கொடுக்கும்போது என்ன செய்கிறோம், இந்த கடன் விஷயத்தில் மட்டும் எல்லாருமே என்ன செய்வோம்னு கேட்டால் தப்பு கணக்கு போட்டுருவோம், கொடுக்க இயலுமான்னு பார்க்க மாட்டோம், கிடைச்சா வாங்கிடுவோம். கடனை பொறுத்த வரைக்கும் 100,000 ரூபா கடன் வாங்கிற அறிவிப்பு கொடுக்கலாம், எல்லாம் வந்து நிற்பாங்க. அதை வாங்கி நீ திருப்பி கொடுக்க இயலுமா, அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை பற்றிலாம் பார்க்கறதில்ல, கடன் கிடைக்கும் என்றால் அதனால் இந்த கிரெடிட் கார்டை வச்சு எல்லாம் வாங்குறீங்களா இல்லையா, ஒரு கார்டை கொடுத்துட்றான்னு சொன்னால் கடனு கிடைக்குதுன்னு சொன்னால் தேவையில்லாத வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, கடன்னா எது வேண்டாலும் வாங்குவோம். அப்புறமே வாங்கிட்டு பிறகு நம்ம நெருக்கும் போது தான் கொடுக்க முடியாத போது தான் என்ன செய்யும், ஆகா தெரியாமல் வாங்கிட்டோமே, பட்டியில் மூழ்கி போயிட்டுருக்கேன் நம்ம நினைக்கிறோம்ல. இந்த மாதிரியான பலவீனம் வந்து மனித குலத்துக்கே உள்ள ஒரு பலவீனம். அதிலிருந்து இவருக்கு சக்தி இல்லாமல் வாங்கிவிட்டார். இவங்க உரையாடலை பார்க்கும் பொழுது இவர்கிட்ட இல்லைன்னு விளங்குது, இவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை, நீ கொடுத்த ரூபாய திருப்பி தர ஏழாவது நல்லா விளங்குது. அப்போ ரசூல் அதை கவனித்து அவர் தீர்ப்பளிக்கிறாங்க, காபு அவர்களே லாமின்தா, நீங்கள் கொடுத்த கடனில் இவ்வளோ கையை காட்டுறோம், இவ்வளோ பாதி ஒரு விரலை காட்டி பாதியை காட்டும்ல, பாதியை தள்ளுபடி பண்ணுங்கள், லாமின் தனிக்க தைனிக்க ஹாதா, இந்த அளவுக்கு நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கிறாங்க, பாதின்னு வாயால் சொல்லாமல் இவ்வளோ தள்ளுபடி பண்ணிடுங்கிறாங்க. அதை பாதிக்கு உரிய சைகை, அது பாதியை சொல்வதற்கு எப்படி சைகை பண்ணுவோமோ அந்த சைகையை செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இல்லை அது ஃபால்ட்டு யாரை சொல்லலாம், அண்ணாவுடைய துறை அப்படியே நான் செய்து விடுகிறேன், தள்ளுபடி பண்ணி பாதியை தர சொல்லுங்கள். உடனே அவரை கூப்பிட்றாங்க, சொன்னபடி பாதியை கொடுங்குறாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு, பஞ்சாயத்து பாதி தரன்னு ஒரு சொல்லியிருக்கிறார். இது வச்சு என்ன விளங்குதுன்னு கேட்டால், ரெண்டு பேர் பேச்சையும் பார்க்குறாங்க, இல்லைப்போ இவ்வளோதான்ப்பா இருக்குங்கிறார், 100,000 ரூபா வாங்கியிருப்பார், 50,000 தான் என்கிட்ட இருக்கு, நான் என்ன செய்ய சொல்லணும்னு கேட்டிருப்பார். இதை வசந்த சொல்ல சொல்லுவாங்க, இவர்கிட்டையும் பாதி வாங்கிக்கிறாங்க, அவர்கிட்டையும் பாதியை கொடுங்குறாங்கல்ல, அவர் கொடுக்க தயாராக இருக்க போய் தான் சொல்கிறாங்க, அவருக்கு நீ கொடுத்துருங்கிறாங்க, நீ வாங்கிக்கன்னு சொன்னால் இப்போ பஞ்சாயத்து இதில் ஓடிக்கிட்டு இருக்கிறது, எனக்கு 7,00,000 தள்ளுபடி பண்ணுன்று கேட்குறார், பாதியை வாங்கிக்க நான் தந்துடுறேன், அது முழுசாக எனக்கு தரையில அது தெரியாதாலும் வாங்கி விட்டேன். இது நடந்துக்கிட்டு இருக்கு, ரெண்டையும் கேட்டு ரசூலை என்ன செய்கிறாங்க, பதை பற்றி சொல்லி நீ பாதியை தள்ளுபடி பண்ணி விட்டுருப்பா, நல்லா கூலி தருவான்னு சொல்கிறாங்க. அவர் ஓகே அளந்து இல்லைன்றார், இவரை கூப்பிட்டு பாதியை கொடுத்துரு, பாதியை வச்சு ஏதாவது நடத்தும், பாதியை கொடுக்குறதுக்கு விட்டு கெப்பாசிட்டி இருக்குது, முழுசாக கொடுக்க கெப்பாசிட்டி இல்லை. அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ரெண்டு பேர் ஒரு சண்டை போடுறாங்கன்னு சொன்னால், கொடுக்கல் வாங்கலில் போட்டாங்கன்னு சொன்னால், நம்ம அது என்ன பிரச்சனை, எப்படி தீர்த்து வைக்கணும்ன்றதுலாம் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். என்னமோ அடிச்சுட்டு போகிறாங்க, சண்டை நடந்தால் என்ன செய்ய, ஒதுங்கி தான் போவோம், ரோட்டில் அடிச்சுக்கிட்டு போனால் கூட என்ன செய்வோம், அப்படி சண்டை போடுறாங்க இப்படி போயிடுவோம், சண்டை போடுறாங்க போய் விலக்கி விடுவோம், சண்டை போகிறாங்க அது காரணத்தை கேட்டவங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம். நம்மளையும் சண்டைக்கு வருவாங்க, அந்த மாதிரி சண்டைக்கு போய் வளர்க்க போனால் நம்மளோட சண்டைக்கு வருவான்னு நினைச்சிருக்க வருத்தம் செய்வாங்க. அப்படி வந்தாலும் நம்ம நம்ம கடமை என்ன இருக்குது, ரெண்டு பேருக்கு மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படுத்துறது மார்க்கத்தில் ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம்.
நம்ம கண்ணு முன்னாடி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, கண்டுக்கிறான் போகலாமா, அவனுக்கு திட்டினா திட்டிட்டு போகிறான், அப்போ இறங்கி தலையிடணும். அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்று அதை ஒரு கட்டுப்பட்டார், கட்டுப்பட்டார் என்ன ஆகும், எத்தனையோ வேறு கடன் கூட ரசூலாவை திட்டலையா, அந்த மாதிரி திட்டம் வாய்ப்பு இருக்கல, இவர் திட்டலே ஓகேன்ட்டார். நீங்கள் உங்க காசை கொடுத்தவர் சொல்லுவியான்னு கேட்கலாம், ஒரு அப்படின்னு கேட்கலாம். அப்படிப்பட்ட மனிதனும் இருந்தார்கள் அந்த சமூகத்தில். சமூகத்தில் வந்து அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மரியாதை இல்லாமல் பேசக்கூடியவங்க, கொடுத்த கண்ணை தரலன்னா கண்ணா பண்ணா திட்டக்கூடனா இருந்தாங்க. அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கல. இப்போ என்ன கவனிக்கிறோம், இந்த உம்மத்து விஷயத்தில், மக்கள் விஷயத்தில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா அது உன்னிப்பாக காது கொடுத்து கேட்குறாங்க. என்னடா சண்டை போவோம், நம்ம என்ன கரைச்சி விடுவோம், நம்ம வீட்டு வாசல் சண்டை போட்டுருந்தா வெளியே போய் போலீஸை விடுவா, இந்த என்ன சண்டை பிடிக்காத இடம் கிடைச்சுன்னு கேட்போம். அவங்க ரசூல் என்ன செய்கிறாங்க, பள்ளியாசம் சண்டை போடுறாங்கல்ல, அது டிஸ்டர்ப் தானே, வீட்டில் மனசு படுக்க முடியுதா, நிம்மதியாக இருக்க முடியுதா, இதான் உங்களுக்கு சண்டை பிடிக்க அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா, எல்லாரும் கேட்போம். ரெண்டு பேரும் சண்டை போட்டு அளவுக்கு அதிகமாக சத்தம் வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு சக்தி இருந்தால் அவங்கள கண்டித்து விரட்ட பார்ப்போம். ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நேராக வந்து இதை காது கொடுத்து என்னன்னு கேட்டு, ஓ இவர் கடை வாங்கினவர் கொடுத்தவர் அது கிரகிச்சுக்கிறாங்க, இவர் பாதியை கொடுக்க முடியுங்கிறாரு அவர் பாதியை வாங்க மறுக்கிறார் அது கிரகிச்சுக்கிறாங்க. அப்போ இதில் இந்த தீர்ப்பு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற செல்வாக பயன்படுத்தினால் இவர் கொடுத்தா அவர் நன்மையாக போயிடும். இவ்வளவும் கவனித்து ரசூல் சல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவருக்கு ஒரு அழகான அறிவுரையை சொல்லி செய்கிறாங்க. மனிதனுடைய பிரச்சனையை ரசூல் சல்லா என்ன செய்கிறாங்க, தீர்த்து வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். இது ஒரு ஒரு அந்த மக்களோட மக்களாக எப்படி பழகுனாங்க, அவங்க பிரச்சனை கவனத்தில் கொண்டாங்க. ஒரு கடங்காரருக்கு ஒரு பிரச்சனை, கடன் கொடுத்தவருக்கு பிரச்சனை, சீர்த்து வைக்கணுமே அண்ணன் தம்பி இருப்பாங்களே, இனிமேல் இனிமே இதை விட்டு அவங்களுக்கு சண்டை வராது, இல்லை பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் இதை வச்சுக்கிட்டு சண்டை வராமல் போயிருமா இல்லையா, அப்படி பல விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு எல்லாத்துலேயும் தலையிடக்கூடிய ஒரு தன்மையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெற்றிருந்தாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய இன்னொரு ஒரு தன்மை. அதே மாதிரி அவங்களுடைய மக்களோட மக்களாக இருக்கிற இன்னொரு தன்மை என்னென்று கேட்டால், பலரும் பலவிதமான உணவுக்கு அவங்களை அழைக்குவாங்க, நம்மளே அழைக்குவாங்க, விருந்துக்கு அழைப்பாங்க. அழைச்சோம்னு சொன்னால் சில உணவு பிடிக்காமல் இருக்கு நமக்கு, நம்மளை விருந்துக்கு அழைச்சிருப்பாங்க, அழைச்சிருந்தால் அந்த உணவு நமக்கு பிடிக்காத உணவு வச்சுருவாங்க. நீங்கள் மீனை சாப்பிட மாட்டீங்க அவங்களுக்கு தெரியாது, மீனை ஒன்றா வச்சுருவாங்க. நீங்கள் கறியை சாப்பிட மாட்டீங்க அவங்களுக்கு தெரியாது, கறியை கொண்டாந்து வச்சுருப்பாங்க. அல்லது நீங்கள் உப்பு அதிகமாக போட்டு சாப்பிட மாட்டீங்க, உப்பு அள்ளி கொண்டாந்து போட்டு அடிச்சு வாங்க வச்சுருவாங்க. அவங்களுக்கு எது ப்ரெஷராக இருக்குது, அவங்க ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, அப்படி எத்தனை வகைகளில் சுவையில் உணவில் பல விஷயங்கள் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி உணவுகளில் பிடிக்காத ஒரு உணவை தரும் பொழுது அதில் நம்ம எப்படி அந்த மனிதனுடைய மனம் போகணுமா போனாதான் கவனித்து நடக்கிறது எப்படின்னு கேட்டால், எந்த மாதிரி உணவு வச்சாலும் சரி, வாழ்நாளில் குறைய சொன்னதில்லை, இது இப்போ அவ்வளோ போட்டிய, உப்பு ஜாஸ்தியாக போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்க, டால்டா போட்டிருக்கலாமே, இது நெய் போட்டால் நல்லா இருந்திருக்குமே, இப்படிலாம் சொல்லுமா இல்லையா, நமக்கு இந்த கறிலாம் பிடிக்காது, இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா மன செஞ்சு வச்சவங்க மனசு என்ன கோணி போயிடும், அப்படியே ஒரு ஆர்வமாக கொண்டாந்து அந்த உணவை நம்ம தர்றாங்க. அவங்க விசாரிக்காமல் விட்டாங்க, நமக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு விசாரிக்காமல் விட்டாங்க, வச்சுட்டாங்க. வச்சா என்ன செய்யணும், எது இருக்குதோ அதை விரும்பி ரசித்து சாப்பிட்டுக்கணும், அது ஏதாவது சாப்பிட்டு தக்கது இருக்குதானே செய்யும், அதை சாப்பிட்டு இதை பற்றி பேசவே கூடாது, குறையும் சொல்லக்கூடாது. ரசூல் சல்லாஸ்மா ஆபன் நபியும் சல்லல்லா அலைஹி வஸல்லம் கத்து ஒரு காலத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் உணவை குறை சொன்னதே இல்லை. உணவு தட்டில் உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அது என்ன மாதிரி உணவாக இருந்தாலும் சரி குறைய சொல்ல மாட்டார்கள். நிஷ்தகாகு அக்கலகு, விரும்பினால் உண்பார்கள், கோயிலாக திறக்க கோயிலாட்டி அதை மட்டும் விட்டுருவாங்க. ஒரு வைக்கிற பத்து உணவு வைக்கிறீங்க, ரெண்டு உணவு பிடிக்கல, இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு மனசு கோணி போயிடும். நீங்கள் வாட்டுக்கு எது பிடிக்கிறது என்ன செய்யணும்னு சாப்பிட்றணும், பிடிக்கலையா அதை வாயை திறக்கக்கூடாது. இதில் கூட என்ன இருக்குது, மனிதர்களை மதிக்கிறது இருக்கிறது. எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், முக்கியமான ஆளுகளை கூட்டின்னு வைங்க, சாப்பாடு வச்சவுன்னு நம்மளை முக்கியமாக மதித்து கூப்பிடுறாங்க, அந்த நாகரிகம் கூட இல்லாமல் இது மனுஷன் சாப்பிட்றதா, இதுதான் இதுதான் விருந்தா, இப்படி கேட்குற ஆளுகளாம் இருக்கிறாங்க. யார் பெரிய பெரிய தலைவர்கள் மார்க் அறிஞர்களாக இருந்தவர்கள்லாம் இப்படி மக்கள்கிட்ட நடப்பாங்க, இதுதான் மனுஷன் சாப்பிட்றதா, இது விருந்து நினைவு கூப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இல்லை, அந்த மாதிரியான ஒரு தன்மையே கிடையாது. ஒரு டெய்லர் வந்து விருந்து கூப்பிடுறாரு, சுரக்கா உணவு வேறு ஒன்றும் கிடையாது, சுரக்கா குழம்பு, அது சுரக்கா குழம்புல விருந்து நம்ம கொடுப்போமா விருந்தாளிக்கு, அதை ரசூல் நினைச்சாங்க போய்கிட்டு அவருக்கான சுரக்காய் தேடி தேடி சாப்பிட்றாங்க, அவர் சந்தோஷப்படுவார்ல, சுரக்காயை தேடி தேடி இங்கே கிடக்கணும்னு அவர் என்ன சேர்ப்பாரு, நம்ம நல்லா சாப்பிடாத கொடுத்துருக்கோம், ரசூலில் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படி நினைக்கிற அளவுக்கு ஒரு விருந்து கொடுத்த மக்கள் கூட மனம் நோகிடக்கூடாது, மனம் வருத்தப்பட்டக்கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கலாம் இருந்தாங்க. இது மாதிரியாக இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிற இன்ஷா அல்லாஹ், அதை அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம் சொல்லுங்கள்.